நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு வந்து கனகாம்பரம்னா பிடிக்கும். ஏன்னா நம்ம கார்டனில் எப்போவுமே கலர் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம கனகாம்பரம் தான் வாங்கி வச்சு வளர்க்கணும். கனகாம்பரத்தில் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர், ஒரு சாஃப்ரன், அப்புறம் ஒரு ரெட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர், மூணு கலர் இருக்குது. மூணுமே எப்போவுமே வருடம் முழுமைக்குமே எனக்கு பூக்கள் வந்து பூத்துட்டே இருக்கும். இப்போ வந்து குளிர் ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது அப்படின்னு. இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு ஃபர்டிலைசர் தான் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன். அது என்ன ஃபர்டிலைசர், அதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க. கனகாம்பரத்துக்கு நல்ல வெயில் வேணுங்க. நீங்கள் நல்லா 6 மணி நேரமாவது தொட்டிலனாலும் சரி தரையிலனாலும் சரி 6 மணி நேரம் வெயில் அதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்டிலைசர் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து பூக்கள் வந்து தொடர்ந்து பூத்துட்டே இருக்கும். இது ஃபர்டிலைசர் மட்டும் இல்லை, சாயிலில் இருக்கிற பூச்சிகளையும் வந்து கிளியர் பண்ணிடும். இதை நம்ம வந்து ஒரு பெஸ்டிசைடாக இலைகள் மேலேயும் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது வந்து நல்லா ஒரு ஃபர்மெண்ட் ஆனது, நல்லா புளிச்ச ஒரு ஃபர்டிலைசர். இதை வந்து நம்ம 3 மடங்கு தண்ணியோடு கலந்து, இப்போ வந்து இது 1 பாட்டில் என்கிட்ட இருக்குது, இது வந்து நான் 3 பாட்டில் தண்ணி வச்சு அதில் கலந்து 3 பாட்டில் தண்ணியில் கலந்து இதை நான் வந்து இந்த கனகாம்பரத்துக்கு கொடுத்துட போகிறேன். சாயிலில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் சரி, பூச்சிகள்னால் இந்த நத்தை, ஸ்னெயில், அப்புறம் எறும்பு, இது எல்லாத்தையுமே விரட்டி அடிச்சிடும். இதை நீங்கள் வந்து கனகாம்பரத்தில் பூச்சி தொல்லை இருந்தது அப்படின்னா இந்த தண்ணி வந்து நீங்கள் அப்படியே இலைகள் மேலே ஸ்ப்ரேயும் பண்ணிவிடலாம். இதில் வந்து நிறைய அணுக்கள் இருக்கும், அது வந்து பாக்டீரியா நிறைய இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியா வந்து மண்ணுக்குள்ளே போகும்போது சாயிலும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். மித்த எல்லா சத்துக்களையும் இது வந்து அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்து வேருக்கு வந்து கொடுக்கும். இது ஒன்றும் இல்லை, நான் வந்து வீட்டில் வந்து பிரியாணி செஞ்சேன். அந்த நீல நீளமாக இருக்கும்ல அந்த அரிசியில், இந்த அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒரு பிசுபிசுப்பு இருக்குமா அந்த அரிசியிலே பிசுபிசுப்பு இருக்கும். இந்த தண்ணியை ஒரு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம ஊற்றி வச்சுருங்க ஒரு பாட்டிலில். பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நல்லா புளிக்க விட்ருங்க, ஒரு 10 நாள் புளிக்க விட்ருங்க. 10 நாள் புளித்ததுக்கு அப்புறமா அதை 3 மடங்கு தண்ணியில் கலந்து நம்ம கொடுத்துட்டு வரலாம். 3 மடங்கு தண்ணியில் கலந்து நீங்கள் இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். ஒரு நல்ல மாற்றம் கட்டாயம் உங்கள் செடியில் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கனகாம்பரத்துக்குன்னு இல்லை, இன்னும் எல்லா பூச்செடிகளுக்குமே நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.